இலைக்கஞ்சி வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறது. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க கையாலையா செய்யப்படுறது? எல்லாமே கையாளையா. உருவாய், கரைமிளகாய், தூள்கள், அல்பானத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சிரட்டைகளால் செய்யப்பட்ட அவ்வளோ வந்து படிதான் இருக்கு. இதுக்குள்ள தண்ணி விட்டால் லீக் ஆகாது. நீத்துப்பட்டி, அதை கால் மீதியல் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இதால இருக்கு. திருச்சி பால் அடைஞ்சு போயிருக்கு பாருங்க. ஒரு இது இல்லாம ஒரு ஜூ மாதிரி இருந்த ஒரே மாதிரியான அமைப்பு தான் எஞ்சி போயிருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புதுக்கானொழியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க சங்கிலியன் பூங்கா, சங்கிலியன் பூங்காவுக்கு பக்கத்துலான் இருக்கோம். இன்றைக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னா வந்து உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிற முகமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிறுதொழில் கைத்தொழில் செய்கிறாக்கின்ற உற்பத்திகளை வந்து இங்கே கண்காட்சிப்படுத்திக்கிட்டாங்க. இது வருட வருடம் நடந்து கொண்டு வர்றது. கடந்த 2 வருடங்களாக கொரோனா அச்சம் காரணமாக வந்து நடத்தப்படலை. 2 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நடக்குது. இப்போ வந்து நல்லூர் கோயில் திருவிழா நடக்கிற மூட்டம் இந்த கண்காட்சி நடைபெறது வந்து உற்பத்தியாளர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும்ன்ற காரணத்தினால இப்போ இங்கே நடத்தினோம். இது வந்து 8ஆம் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, இந்த 3 நாளும் வந்து நடக்குது. இப்போ தான் அந்த நிகழ்வு ஆரம்பமாயிருக்கு. உள்ளுக்குள்ளே முழுக்க முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிறுதொழில் கைத்தொழில் உற்பத்திகள் சம்பந்தமான பொருட்கள் இருக்குது, உணவு சம்பந்தமான பொருட்கள் இருக்குது, மற்றது கால் மிதியல், பேக்குகள், மற்றது விளக்கு மாறுகள், முழுக்க முழுக்க வந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட உற்பத்திகளாக தான் இருக்குது. என்னென்ன விதமான உற்பத்திகள் இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக இருக்கும். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே அப்டேட் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சங்கிலியன் பூங்கா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேரும் சொல்லப்படும். எல்லாருக்கும் அந்த பேர்கள் தெரிஞ்சிருக்கும். இதில் அந்த கண்காட்சி நடைபெறுது. இதில் வரவேற்ற முகமாக எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ தான் அந்த ஆரம்ப நிகழ்வு எல்லாம் நடைபெற்று வந்தது. இப்போ தான் முடிஞ்சு ஆக்களுக்கு கண்காட்சிக்கு விட்டுருக்கணும். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே வந்து உள்ளுக்களை வந்து பார்த்தேன்னா எக்கச்சக்கமான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தி வைக்கணும். அப்படியோ இதால் போய் இங்கால எல்லாம் வந்து எக்கச்சக்கமான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தி வைக்கணும். அது ஒன்றை ஒன்றை நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஆரம்ப நிகழ்வாக வந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வந்த உடனே வந்து இங்கால சின்ன சின்ன சிற்றுண்டிகள் விற்கிற கடைகள் இருக்குது, மற்றது இயற்கை பானங்கள் விற்கிற கடைகள் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு அண்ணன் வந்து அல்லை விவசாயி என்று இயற்கை இலைக்கஞ்சி வந்து விற்று கொண்டிருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன விதமான உற்பத்தி வந்து நீங்கள் செய்கிறீங்க? நான் வந்து இலைக்கஞ்சி, இதில் முருங்கையில், கருவேப்பிலை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி, அஞ்சு வகையான இலைகளை போட்டு இலைக்கஞ்சி தயாரிச்சிருக்கேன். இலைக்கஞ்சிக்காக கிடைக்கிற போஷணைக்காக எங்களுடைய நாட்டிலே அநேகமாக பெண்கள், சிறுவர்கள், 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாமே இந்த குளுசவா வைக்கிற நடைமுறை இருக்குது. நாங்கள் இலக்கஞ்சியை நாளாந்தம் குடிக்க பழகினோம்னு சொன்னால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறதோட இந்த போஷண மாத்திரைகளுக்கான தேவையை நாங்கள் குறைக்கலாம். அதனை விட எங்களோட உடம்பில் இருக்கிற அழிவகற்ற செயல்பாடெல்லாம் சிறந்த முறையில் இருக்குது. இதுக்கு நான் இலையில மாற்றி மாற்றி பாவிப்பேன். ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு போஷண சத்துக்களும் ஒவ்வொரு மருத்துவ குணங்களும் கொண்டிருக்கும். அதில் நான் இண்டை பாவிச்சிருக்கிறது முருங்கையில், அகத்தியில், கருவேப்பில, வல்லாரை, கரிசலாங்கண்ணி, இவ்வளோ இலைகளை பயன்படுத்தியிருக்கேன் இன்றைக்கு. அதை விட முட்டைக்கருப்பன் அரிசி மற்ற பயர் இலைகள் மாற்றி மாற்றி பாவிக்க அதன் டேஸ்ட்டுகளும் மாறுபடும். சிறிய அளவில் தான் மாறுபடும். பிரதானமாக இப்போ முருங்கையில இருக்கும், முருங்கையிலையும் கருவேப்பிலையும் இருக்கும் அந்த சில வாசங்கள், மற்ற சின்ன கலர். இப்போ உதாரணத்துக்கு சிவப்பு பசலி பாவிக்க இந்த இலக்கஞ்சியில் ஒரு சிவப்பு கலர் சார்ந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணியை கூட பாவிச்சோம்னு சொன்னால் இலக்கஞ்சி கொஞ்சம் கருப்படிக்கிற தன்மையாக இருக்கும். அகத்தியில் அதிகம் பாவிச்சோம்னு சொன்னால் கடும் பச்சை கலராக இருக்கும். அப்படி ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு இலைகள் உரிய கலர் வந்து வேறுபடும் தானே. அப்போ நாங்கள் தயாரிக்க கஞ்சியின் சுவையும் மனம் மாதிரி அந்த வாசம் அது இல்லை சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். கூடுதலாக இலைக்கஞ்சி என்ற எல்லாருக்கும் வந்து அந்த கைக்கும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். அப்படியான இதில் இல்லை. நாம் 100க்கும் மேற்பட்ட கண்காட்சிகளை மேற்கொண்டு நுகர்வோர் அநேகமான மனநிலைகளை நான் அறிந்திருக்கின்றேன். நான் தயாரிக்க வந்து நுகர்வோர் மனநிலை நுகர்வோட்ட சுவையும் அவைய மனநிலையை மையப்படுத்தி தான் இந்த தயாரிப்பு இருக்கும். இந்த இலக்கஞ்சி வந்து எல்லோரும் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் சுவர் சீனி சேர்க்காமல் அவர்களுக்கு அருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட சமூகத்தில் இலக்கஞ்சி ஒரு தாழ்வு மனப்பான்மையும் மற்றும் அது கைக்கும் என்ற ஒரு மனநிலையும் அப்படி அந்த இலையான்ற சொல்லி ஒரு மனநிலை தான் இருக்குது. அந்த மனநிலை மாறுபட்டு நாங்களும் ஒவ்வொருவரும் மறந்து தொடங்கும் போது ஆரோக்கிய ரீதியான மாற்றத்தை நாங்கள் நிச்சயம் அனுபவிக்கலாம்.
இலக்கஞ்சி தேவை உங்களை தொடர்பு கொண்டோம்னா என்ன தொடர்பு? நான் திண்ணவெளி சந்தையில் வந்து காலையில் 6:30 to 8:30 வரை செய்கிறேன். தொலைபேசியிலையும் கீழே போட்டு விட நீங்களும் தொடர்பு கொள்ள உங்களுக்கு கஞ்சி ஒன்று தான் குடிச்சுப்போம். இதை பார்த்தா அந்த அரிசி மா கூழ் மாதிரி தான் கிடக்கு. என்னென்ன இதுக்கு ஏதாவது மாக்கள் பயன்படுத்துகிறீங்களோ? மாக்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறேன். நான் உளுத்தம்மா பயன்படுத்துகிறேன். சுவையையும் போசணையும் கொடுத்தது. முதல் முறையாக இந்த இலக்கஞ்சி குடிச்சு பார்க்க போகிறோம். அண்ணாண்ட முயற்சி வந்து கனகாலமாக செய்து கொண்டு வரார். அல்லை விவசாயி என்ற இதில் வந்து கணக்கை தண்ட உற்பத்தியெல்லாம் வந்து சந்தைப்படுத்தி கொண்டு வர விடா முயற்சியோடு இப்போவும் வந்து செய்து கொண்டு வரார். நானும் இவற்றை கூழ் குடிக்கணும் குடிக்கணும்னு கன காலம் போய் பார்த்துருக்குறேன். அந்த அல்லப்பட்டி சந்தையில எல்லாம் சின்ன இது மாதிரி போட்டிருந்தவர் சூழ்நிலை காரணமாக இல்லாமல் போயிருக்கு. இன்றைக்கு தான் முதல் முறையெல்லாம் எனக்கு குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. குடிச்சு பாவம் அந்த ஒரு கற்பே தெரியலை எங்களுக்கு வந்து. இது ஒரு இலைக்கஞ்சி என்ற ஒரு கற்பே தெரியலை. சும்மா நாங்கள் வீட்டில் செய்கிற அந்த கஞ்சி அதுன்ற டேஸ்ட் தான் அடிக்குது. பயிரண்ட டேஸ்ட் ஒன்று அடிக்கிறாங்க. பயிரண்ட வாசம் வாசம் ஒன்று அடிக்குது. பயன் போட்டிருக்கோம். பயிரண்ட வாசம் எல்லாம் நல்லா அடிக்குது. இலையால் போட்டு செய்கிறபடியே அந்த கூடுதலாக கக்கு மண்டு நினைப்பினவா அந்த ஒரு கப்புமே இல்லை. இதெல்லாம் நீங்களா செய்வீங்க? நானே தான் தயாரிக்கிறேன். இதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் உடனே நீங்கள் அடிக்கிறீங்களா இல்லை பவுடராக செய்து வச்சுருக்கீங்க? இல்லை உடனே அடிக்கிறேன். உடனே அடிக்கிறேன். நல்லா இருக்குது. வந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் மறக்காமல் கொஞ்சம் அண்ணாவை சந்திச்சுட்டு போங்க. நன்றி அண்ணா. பூக்கண்டுகள் கணக்க விற்க போட்டுக்கணும். மரக்கண்டுகள் பயன்தரும் மேலக்கண்டுகள் இல்லை இதால் தான் போகிறதுக்கான வழி. இதுதான் அந்த முதலாவது கூடாரம். இதில் வந்தோடனே ஒரு ஆளை சந்திச்சு வைக்கிறோம். வணக்கம் வேண்டாம். வணக்கம். இந்த கண்ணாடியோட நிற்பீங்க. எங்களோட வீடியோவில் ஜோயிட்டாகும். சகோ கிரியேஷன் அண்ணாவை சந்திச்சுக்கிறோம். விருஷன் அண்ணாவை. முதலாவது வந்தோடனே வந்து இந்த கையால் செய்யப்பட்ட கிஃப்ட்டுகள் வச்சுக்கணும். எல்லாமே கையால் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெட்டரி பண்ணால் யூஸ் பண்ணி நாங்கள் செய்கிறேன். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தட்டாதுரு ஜங்ஷனு கிட்ட மாணிப்பாய் பக்கம் திரும்ப ரோட்டில் ரெண்டாவது இதில் இருக்கிறோம். ரெண்டாவது ரோடு அது திரும்பினோடனே எவ்வளோ காலமாக செய்து கொண்டு வரீங்க? இப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் சேல் போகிறோம். இந்த இந்த வருஷம் ஜனவரியில் நாங்கள் இதுக்கான ஆயத்தங்கள் வந்து இந்த கொரோனா டைமில் செய்ய தொடங்கிட்டோம். இப்போ நாங்கள் சரியான சிலண்டான பீப்பில் கண்டுபிடிச்சு தொடங்குறதுக்கான டைம் தான் அது. இப்போ எங்களுக்கு ஜனவரிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த உற்பத்தி பொருட்கள் தேவையான உங்களை தொடர்போனால் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? ஆமாம், இங்கே டெலிவரி அவைலபிளாக இருக்குது. மற்ற அதே மாதிரி இப்போ நாங்கள் சாம்பிள்ஸும் வந்து நிறைய இருக்குது. அதை பார்த்து அதே டிசைனில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து அதை வாங்கி கொண்டு போகலாம். மற்றது வந்து எங்களுக்கு க்ரீட்டிங் கார்டுன்ற மாதிரி இதில் இதே மாதிரி வந்து எங்களுக்கு வெட்டிங் கார்ட் பர்த்டி செரமனி மற்ற அதே மாதிரி வந்து வெட்டிங் வந்துட்டு போகிறாக்களுக்கான தேங்க்யூ கார்டு அப்படின்றலாம் இருக்குது. அது வந்து நாங்கள் இப்படி பாக்ஸுக்குள்ளே இப்படி ரிவன் அதுகள் கட்டி ஃபைனல் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரியும் கொடுப்போம். அல்லது வந்து இப்போ நாங்கள் மேலே இந்த இதில் காட்சிப்படுத்திருக்கிற மாதிரி இப்போ நார்மல் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அதில் இப்போ பர்த்டே அதுகளுக்கு வந்து இப்படி வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ எல்லாத்துக்கும் வந்து உள்ளுக்குள்ளேயும் விஷ் அதுகள் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்போம். மற்ற ரிபன் பாக்ஸும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ஹேர் அக்சசரீஸில் இருந்து இப்போ கூல் பேண்ட் அலஸ்பேண்ட் அதுகள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக கையால் செய்கிறது ரிபன்கள். அதே மாதிரி இந்த ரிபனில் வந்து பொக்கே ஃப்ளவர் வாசஸ் இருக்குது. பேப்பர் ஒர்க்கில் வந்து இப்படி நாங்கள் ஃப்ரேம் அதுகளும் வந்து செய்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாமையும் இருக்குது. இப்போ இந்த டிசைனுகள் இதை பண்ணணும்னு சொன்னால் வாங்கி இந்த இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் வச்சுட்டு அதை ஃப்ரேம் பண்ணியும் கொள்ளலாம். கூட இதுக்கு இந்த மாதிரி இதுதான் வேண்டிய தொடர்பு விலகங்கள் தேவை வேண்டாம் தொடர்பு கொள்ளலாம். மற்ற இஞ்சளவு பார்த்திங்கன்னா இஞ்சளவு வந்து உள்ளூர் உற்பத்திகள் காட்சிப்படுத்தியிருக்கு. ஊறுகாய் கரைமிளகாய் தூள்கள் மற்றது ஸ்வீட்டுகள் இனிப்பு வகைகள் இந்த இனிப்பு இந்த இனிப்பெல்லாம் இங்கேயா செய்கிறதாக்கா? என்னென்ன வகையான உற்பத்திகள் செய்கிறீங்க? ஆ மோர் மிளகாய்கள் எல்லாம் இருக்குது. வடகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நிறுவனமாக செய்து கொண்டு வரீங்களா இல்லை உற்பத்தி எல்லாம் வந்து அம்மா இண்டஸ்ட்ரி என்று யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் என்ற இடத்துல இயங்கி கொண்டு வரணும். தொடர்பு இலக்கங்களை தொடர்பு கொண்டா வேலை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கு. பேக்குகள் எல்லாம் இருக்கு. காட்சிப்படுத்தி இருக்க பேக் எல்லாம் வந்து இங்க யாழ்ப்பாணத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பேக். அக்கா வணக்கம். உங்களோட உற்பத்தி பொருட்களை பற்றி சொல்லுங்க அக்கா. யாழ்ப்பாணம் கிந்து டேர்ஸ் முன்னால் கடை வச்சிருக்கிறோம். அதில்
பேக்கர் எல்லாம் நாங்கள் தான் தயாரித்து வந்தோம். நீங்க எல்லாம் தைக்கிறது? நீங்க தச்சு கடையிலே கொடுக்குறதா? வித்தியாசமான எல்லா பேக்குகளும் இருக்குது. ஸ்கூல் பேக்குகளும் சரி, சின்ன இந்த கேர்ள்ஸுன்ற பேக்குகளும் சரி, எல்லாம் வடிவு வடிவாக இருக்குது. இதில் பார்த்தா விளக்குமாறுகள், தும்புக்கட்டைகள். ஐயா நீங்களா செய்கிறீங்க? எங்கே உங்களோட உற்பத்தி நிலையம் இருக்குது? சொன்னா அதில் எவ்வளோ முடியும்? எங்களுக்கு உற்பத்தி செய்ய 200 ரூபா முடியும். ஒரு விளக்கு மாதத்தில் 50 ரூபா லாபம் பெறும். சில்லறைக்கு விற்ற மனு சொன்னால் 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ நேரடியாக நீங்கள் விற்பீங்களா இல்லாடி கடையிலுக்கு போடுவீங்க? கடையிலுக்கு தான் கூட சேர்ச்சி எங்களுக்கு. இதில் வந்து வித்தியாசம் வித்தியாசமான சைஸுகள் இருக்கு. இதில் வந்து இது ஒரு விலை குறைஞ்சி பொருள். இது வந்து சில்லறைக்கு நாங்கள் கடைக்கு 150 ரூபா கொடுப்போம். வேறு 100 ரூபா விற்போம். இது 250 கொடுப்போம். இது நம்பர் ஒன் பிளாக்கு மாதிரி. இது 250 ரூபா கொடுத்தா அதே 300 ரூபா விற்போம். இது சின்ன பிள்ளைகளுக்கு பேபி பிளாக்கு மாதிரி. இது 80 கொடுத்தா அதே 100 ரூபா விற்போம். நாங்கள் சோட்டு சைட்டங்களும் செய்கிறாங்க. பலகாரங்கள் இப்போ இந்த பொருளாதாரம் விலையிலால கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்கோம். இதுலேயும் வந்து கணக்கு பேக்குகள் வந்து செய்திருக்கணும். இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்டது. மற்றதில் பார்த்தீங்கன்னா வந்து சிரட்டைகளால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் கணக்கு இருக்குது. நான் மந்த உடனே இதை கவனிச்சினாலும் அவ்வளோ வந்து படிவாக இருக்குது. அக்கா வணக்கம். எவ்வளோ காலமாக செய்து கொண்டு வரீங்க? 3 வருஷமாக செய்து கொண்டு வரீங்க. என்னென்ன வகையான உற்பத்திகள் செய்கிறீங்க? சிரட்டை சார் கைவினை பொருட்கள் செய்கிறேன். சிரட்டை வந்து நிர்மாணம் கழிவு பொருளாக இருக்குது. அதில் வந்து பெண்கள் வந்து ஒரு சுய தொழில பெரிய முதலீடு இல்லாமல் மூலதன சிக்கல் இல்லாமல் நாங்கள் இந்த சிரட்டை வந்து எங்களுக்கு நாலு அந்த பாவனையில் கிடைக்கக்கூடியதுன்றதுனால இது ஒரு கைத்தொழிலாக செய்வதுக்கு அது எங்களுக்கு அந்த கலை ஆர்வம் இருக்கிறாங்க. இதில் க்ரியேட்டிவ் பண்ணி எங்களோட ஐடியாஸில் சிரட்டையை கட் பண்ணி ஒரு உருவங்களை உருவாக்குறது இருக்குது. எங்களுக்கு வருமானத்தையும் மூட்டக்கூடியதாகவும் இருக்குது. எங்களுடைய நேரமும் வந்து இதில் பயனுள்ளதாக அமையக்கூடிய மாதிரி. இதெல்லாம் வந்து சிரட்டையில் செய்திருக்கா? இதுக்குள்ள தண்ணி விட்டால் லீக் ஆகாது? இல்லை, லீக் ஆகாது. இது வந்து சிற்பாபிமானி எக்ஸிபிஷனுக்கு வந்து போட்டிக்கு வந்து நாங்கள் தேசிய போட்டியில் பங்கு கொண்டு அதில் எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இப்படியான உற்பத்தியில் நாங்கள் பாவிக்க தொடங்கிய வந்து பிளாஸ்டிக்கில் இருந்து விடுபடக்கூடிய சாத்திய குறுகள் இருக்குது. இங்கே முழுக்க டீக்கப்பெல்லாம் வந்து டெய்லி ஜூஸ் பாவிச்சு கொள்ளலாம். கஞ்சியோ கூழோ கூழோ ஹீட்டோ என்னவோ குடிக்கிறதுக்கு. இது வந்து நீண்ட கால பாவனைக்கு பயன்படுத்தலாம். நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் நல்ல வடிவாகவே ஒட்டிருக்கிறோம். கைபுடி வச்சிருக்கிறோம். டிப்ஸுகள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு செஞ்சு கொடுப்போம். கூடுதலாக பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது செஞ்சு கொடுப்போம். இதெல்லாம் எவ்வளோ என்னென்ன மாதிரி விலையில் போகுதுக்கா? இது வந்து 350 ரூபா டீக்கப்பெல்லாம். 350 ரூபா போகுது. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி. இப்போ இது விழுந்தா உடையுமா? உடையாது. விழுந்தானா நீங்கள் கண்ணாடி கிளாஸ் எப்படி பாவிப்பீங்க? கண்ணாடி கிளாஸ் மாதிரி அட்டப்பட்ட உடையும். இது வந்து நாங்கள் வேணுமெண்டே எரிஞ்சால் தான் உடையும். அட்டப்பட்டாலும் உடையாது. இதெல்லாம் வந்து சிரட்டையால் செய்யப்பட்ட கீட்டைகள், மற்றது வந்து அன்பளிப்பாக கொடுக்குறக்குரிய இதுகள், கப்புகள், பென் ஹோல்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமான இதுகள் இருக்குது. தொடர்பு என்னென்ன தொடர்பு கொள்ளலாமாக்கா? நாங்கள் வந்து குருநகர். இதில் வந்து கண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கு. இதை நீங்கள் தொடர்பு கொண்டா வந்து இந்த உற்பத்தி பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான நிலையங்களுக்கு உற்பத்திகள் வந்து போட்டிக்கணும். மற்ற இந்தியாவில் பார்த்திங்கன்னா நீத்துப்பட்டி இதுகள் மற்ற கால் மீதிகள் வந்து எக்கச்சக்கமாக போட்டிக்கணும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா கால் மீதிகள உற்பத்திகள்லாம் போட்டிருக்கோம். இதில் காட்சிப்படுத்தி இருக்கிற கால் மிதி எல்லாம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் நெல்லியடி என்ற பிரதேசத்தில் செய்யப்பட்டது. நெல்லியடி எவ்வளோ காலமாக நீங்கள் இதை செய்து கொண்டு வரீங்க? 5 வருஷம் கூட தான். மூலப்பொருட்கள் எல்லாம் கிடைப்படமாக இருக்கா? மூலப்பொருட்கள் நாங்கள் கொழும்பிலிருந்து எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் எத்தனை கடைகளுக்கு சுமார் இங்கே போட்டு கொண்டு வருவீங்க? 6 கடைக்கு. தொலைபேசி இலக்கங்கள் இதில் இருக்குது. நீங்கள் தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா சிட்டுவண்டிகள் இதில் அன்பே சிவம் தீன் சுவை உணவு வகையில் இருக்குது. அக்கா வணக்கம். என்னென்ன வகையான உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்திருக்கீங்க? தேங்காய் இதெல்லாம் நீங்கள் தனியாக செய்து கொண்டு வரீங்களா?
நீங்கள் வந்து செய்து கடையில் கொடுக்குறீங்களா? உங்களை தொடர்பு கொள்ளா என்னென்ன தொடர்பு இந்த பின்னால் தெரிகிற நம்பர் வெள்ளநிலை இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். வந்து காட்சிப்படுத்தி ஊறுகாயல் வச்சுக்கிறேன், மற்றது சுத்தமான நல்லெண்ணெயில் வச்சுருக்கு. நீங்கள் தேவைன்னா வந்து வேறு தொடர்பு கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா அடுப்புகள் காட்சிப்படுத்திக்கலாம். இது வந்து டேனா பிளாஸ்டிக் உற்பத்திகளை அவையின் உற்பத்திகளை காட்சிப்படுத்திக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்னென்ன வகையான உற்பத்திகளை காட்சிப்படுத்திக்கிறீங்க? தனியாக நாங்கள் இந்த பொருளாதாரத்துக்கு இடையூறாக இருக்கிற இந்த கேஸ் பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்கான இந்த அடுப்பு விஷயத்தை மட்டும்தான் இதில் மெயினாக கொண்டு வந்தாங்க. அது மட்டும்தான் இப்போ இருக்கலாம் பண்ணுறாங்க. அடுப்பை மட்டும் அதில் மூன்று வகையாக இப்போ எங்களை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. முதல் ஒரு அடுப்பாக இருந்தது. அதான் அதான் நான் வந்த உடனே பார்த்தேன்னா என்னென்ன வகையான இருக்கா சொல்கிறீங்களா? எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக கலர் கலராக இருக்கு. கலர் கலராக மெருகூட்டி இருப்பீங்களா? அதுக்கு பிறகு மூன்று கம்பெனி தானே. இது வந்து முழுக்க முழுக்க மண், முழுக்க மண். இது மண் வந்து எரியும் போது காலப்போக்கில் சின்ன சின்ன ஓட்டேர் வெடிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ அது ஒரு ஒரு குவாலிட்டி கிளாஸ் இது போட்டு அதுக்கு சைனாண்ட இந்த மாதிரி பெக்க ஒன்று நினச்சி போட்டு 5,500 ரூபாய்க்கு விற்கிறோம். முதல் பார்த்ததுதான் அதே அடுப்புக்கு தான் மஞ்சள் பயணி அடித்து அதே பெக்கு. இந்த பெக்கை நாங்கள் செய்கிறதால இது 8,500. இது அப்படி இது தூக்க முடியாத அளவுக்கு பாரம் இருக்குது. இல்லை இது என்ன என்னென்னா இது இதுவும் இதுதான் மண் தான். இந்த பெக்கு நாங்கள் செய்கிறது, இந்த சீனை இதுவும் வந்து செய்கிறது எடுங்குது. இது எத்தனை 5 கிலோக்கிட்ட போல இருக்கு. இது வந்து சீன சட்டியில் செய்யுது. சீன சட்டியில் செய்யுது. இதுவும் இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்க்கறது தான். இதால் நிறைய பேருக்கு வேறு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி இந்த பேக் செய்கிறவர்கள் லாபம் கிடைக்கும். எங்களுக்கும் விற்கிறதால நல்ல லாபம் தான் கிடைக்கிறோம். சரி சரி, நன்றி. பூக்காண்டுகள் எல்லாம் விற்க போட்டிங்கன்னா எக்கச்சக்க உள்ளூர் உற்பத்தியில் வந்து போட்டிங்கன்னா ஒரு தென்னம் தும்பில் செய்யப்பட்ட கயிறால் செய்யப்பட்ட கால் மிதிகள் இருக்குது. மக்கா வணக்கம். எவ்வளோ காலமாக இந்த உற்பத்தி பொருட்கள் வந்து செய்து கொண்டு வரீங்க? 7 வருஷமாக செய்யலாம். 7 வருஷமாக இந்த கால் மிதியெல்லாம் செய்து கொண்டு இதுகளுக்கு வந்து அந்த வண்ணம் பூசுறது எல்லாம் வந்து இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? வண்ணம் பூசுறதில்ல, இது சாயம் போட்டால் விற்கிறது. ஆ, சாயம் போட்டால் நாங்கள் தான் ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செய்தோம். இப்படி நீங்கள் செய்கிற உற்பத்திகளை வந்து கடைகளுக்கு போடுறீங்களா இல்லை நீங்களே நேரடியாக? கடைகளுக்கும் போடுறோம், நாங்களும் நேரடியாக வந்து. இங்கே நீங்கள் இந்த உற்பத்தி நிலையம் வச்சுக்கிறீங்க? மணியன் தோட்டம் மட்டாங்குளத்தில் எங்களை கம்பெனி இருக்குது. இப்போ இதற்கான கயிறெல்லாம் நீங்களே திருச்சி? சரிங்க, நன்றி. இங்கேயும் கணக்கு கால் மீதிகள் காட்சிப்படுத்தியிருக்கு. இங்கேயும் கால் மீதிகள் காட்சிப்படுத்தியிருக்கு. இதில் வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷ்கள் மற்றது வந்து வாஷ்கள் எல்லாம் கிடக்கு. மற்றது இதில் வந்து ஹேக் உற்பத்திகள் மற்ற இஞ்சால வந்து தூள் இங்கால மண்பாண்ட உற்பத்திகள் சம்மந்தமாக காட்சிப்படுத்தியிருக்கேன். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வந்து கைகளால் செய்யப்பட்ட உற்பத்திகள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது, அதை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இந்த சங்கிலியன் பூங்கா முன்னொரு காலத்தில் கணக்க பேர் வந்து பார்த்துட்டு போகிற ஒரு பூங்காவாக காணப்பட்டது. அது இந்த இங்கால பகுதி. உங்களுக்கு நான் அப்படியோ இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கோ. இப்போ இப்படி இருக்குன்றதை பாருங்கோ. மேலே எல்லாம் வந்து ராட்டினம் தொங்கு பாலங்கள் இதுலேருந்து அதுலேயெல்லாம் வந்து
தொங்கு வாழங்களெல்லாம் போட்டிருந்தவ, இப்போ அதெல்லாம் இல்லை. இதுக்குள்ள ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து பாலடைஞ்சு போயிருக்கு பாருங்க, ஒரு குகை மாதிரி அமைப்பு தான். இதுதான் இப்ப இந்த பூங்காவிலே எஞ்சி இருக்கிற பகுதி. இதை முதல் பார்த்தாக்கள் வந்தவங்களுக்கு சொன்னது வந்து இது இல்லாமல் ஒரு ஜூ மாதிரி இருந்ததாம். இந்த கண்ணாடி பட்டியலுக்குள்ளே எல்லாம் வந்து அந்த உயிரினங்கள் எல்லாம் வச்சுருந்தவையாமண்டு. இதெல்லாம் அந்த கொழும்பு ஜூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுகளுக்குள்ள இப்படி ஒரு உயிரினம் வச்சிருப்பேன். அதே ஒரு மாதிரி தான் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த சங்கிலியன் பூங்காவிலையும் இருந்ததுன்னு சொல்லிடலாம் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குண்டு முழுக்க முழுக்க சிதைவடைந்து போயிருக்கு. குகை மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், குகை மாதிரியான அமைப்பு தான் எஞ்சி போயிருக்கு. மிச்சம் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இதிலேருந்து பார்த்தா சங்கிலியன் சிலை தெரியும். இதான் உள்ளே வந்து பத்தையா மரங்கள் வளரப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்தா இதால் இப்படி நடந்து போய் அதில் மேலே ஏறலாம். ஆனால் இப்போ புல்லுகள் மரங்கள் வளர்ந்துருக்கிறபடியாக வந்து அப்படி ஏறி போகிறது பயம். ஏன்னா வந்து பாம்புகள் பூச்சிகள் இருக்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கும். இந்த மேலையெல்லாம் போனால் வந்து அதிலெல்லாம் வந்து கணக்கு இருக்கும். அதிலெல்லாம் தொங்கு பாலங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சங்கிலியன் பூங்காவில் எஞ்சி இருக்கிற விஷயம். இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு அறை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஓ எக்கச்சக்க வவ்வால் பறக்குது. இதுக்குள்ள வந்தோடனே அந்த வவ்வால் மனம் ஒன்று அடிக்குது. அந்த வவ்வால் பறக்குது பாரு. இந்த மேலையெல்லாம் சின்ன சின்ன வவ்வால்கள் தொங்குது. ஐயோ வேண்டா வேண்டா போ போ. இதில் ஒரு அறை மாதிரி அமைப்பு இருக்குது. போ வவ்வால்கள் சில வில கண்ணுக்களை அடித்து விட்ரும். இவ்வளோ வந்தான் இதில் எஞ்சியுள்ள பகுதி. இதில் அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இன்னும் அழிக்கப்படாமல் கிடக்குது. அண்ட் அதுலேயெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயெல்லாம் வடிவான நீர்த்தட மாதிரி செய்திருக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. இதில் இந்த கரையில எல்லாம் வந்து பெரிய நீண்ட சவுக்கு மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. செஞ்சி இருக்கிற பகுதி. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்கள் தமிழ் நான் உங்கள் அலெக்ஸ் பாய்.